ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாருங்க, இந்த மட்டன் செய்யும் போது இதுக்கப்புறம் நீங்க பச்சை தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. ஊத்தாம நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த சூப்பு தண்ணியே இருக்குல்ல அதையும் நம்ம ஊத்திக்கணும் தேவையான அளவுக்கு. அப்படி ஊத்திட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க செய்யற மட்டன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதே நீங்க கோல்டு வாட்டர், அதாவது நம்ம பச்சை தண்ணியை ஊத்திட்டோம் அப்படின்னா ஒரு மட்டன் சலசலன்னு போயிடும். என்னதான் நல்ல மட்டன் வாங்கினாலுமே உங்களுக்கு சலசலன்னு போயிடும். அதனால நீங்க வந்து பச்சை தண்ணியை ஊத்த வேண்டாம். வாங்க வாங்க முடியும். வாங்க சார். வணக்கம். வணக்கம் கண்ணா. ரெண்டு லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா நீங்க உள்ள வந்திருக்கீங்க. என்ன தெரிஞ்சு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டைம் வராங்களா? இல்லங்க, ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 வாட்டி வந்திருக்காங்க. நம்ம சேனல்ல வந்திருக்காங்க, அதர் சேனல்ல வந்தது இல்ல. அதுதான் அதான் நான் சொல்றேனே, நீங்க வந்து 1 மில்லியன் வந்தவனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்தது, இன்டர்வியூ எடுக்க வந்ததும் நீங்க தான். எங்க கணவர் வந்து சேனல்ல வந்திருக்காரு, இன்னொரு சேனல்ல வந்திருக்காருனா உங்க சேனல் தான் நம்ம சார். ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சார்பா நான் உங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க டாக்டரா இருக்கீங்க, நிறைய டாக்டர் வீட்டுலாம் பாத்துருக்கோம். உள்ள போய் நம்ம ஏதாவது கீழே போட்டாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க, என்ன அங்க சத்தம் ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா அப்படின்ட்டு. நீங்க அழகா அவங்க வந்து சோசியல் மீடியாக்காக நீங்க வந்து நீங்க போய் பண்ணுங்க, உங்க ஃப்ரீடம் பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னது மிகப்பெரிய நன்றி நாங்க சொல்லணும். தேங்க்யூ. எப்படி சார் நீங்க? இல்ல அது அது என்னன்னா, அவங்க வந்து எல்லாருமே நாங்க எல்லாருமே பிஸியா இருந்தோம். அப்ப அவங்க ரொம்ப டல்லா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நானே தான் ரைட்டு, நீங்க தான் பண்ணு, அப்பதான் வந்து நீ ஃப்ரீயா நீ பிஸியா இருந்தா மட்டும்தான் இந்த இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதனால நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பண்றீங்க. ரெண்டு வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்பார், ஓகே. நான்வெஜ் எடுத்தா பிரியாணி, மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, எல்லாமே சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல, இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. பிரியாணி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாங்க. சோ அவங்க பண்றது எல்லாமே பிடிக்கும். நீங்க உண்மையை சொல்லுங்க சார். பிடிக்காத பிடிக்காது இவங்க இருந்து பிடிக்காது. ஆமா, அது ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணு இல்லை. சொதப்புனேன்னு அதாவது என்னன்னா, இவர் வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்றாரு, வீட்டுல வந்துட்டு பாக்குறாரு. பார்க்கும்போது நான் வந்து நான் நல்லா சமைப்பேன், என் பொண்ணு நல்லா சமைக்கும் அப்படின்ட்டு எங்க அப்பா அம்மா சொல்றாங்க. நான் அவருக்காக ஒரு வெங்காய சாம்பார் செஞ்சு கொடுத்தேன். அப்போ அந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு வேண்டாம் நல்லா இல்லைன்னு சொல்லலாமா வேண்டாமான்னு சிரிச்சுட்டே இருந்தாரு. என்ன பண்ண சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. கல்யாணம் ஆனவொடனே என்கிட்ட சொன்ன முத வார்த்தை, நீ சாம்பார் வச்சது நல்லாவே இல்லை. என்ன சமைக்கிறது எப்படி போடுறது கூட தெரியல, நான் அப்படி சமைச்சிட்டேன் அப்படின்னு. உண்மையாவே இது சூப்பர் சார். ரொம்ப பிஸியா இருக்கீங்களா சார்? இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட மனைவி பிஸியா இருக்க டைம்ல ஃபேமிலி பாத்துக்கிறது இல்ல. நீங்க ஃபேமிலிக்காக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
உங்களோட ஸ்பீச்சை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பீங்க? அதாவது வீட்டில் ஃபேமிலி மேன்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் சிரிச்சு கூட ரெண்டு வார்த்தை பேச மாட்டாங்க, ஆனால் அவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அதை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு ஒரு சின்ன கண்டிப்பாக வீட்டில் வந்து அது மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஃப்ரீடம் இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஃப்ரீடம் இருந்து அவங்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வரலாம். ஒண்ணு, எனக்கு எப்பயுமே டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும். அதனால டிசிப்ளினா இருக்கணும், நான் அது ஒண்ணு மட்டும் நான் எதிர்பார்ப்பேன் எல்லார்டையுமே. ஈவன் தூங்குறதுல கூட டிசிப்ளின் வேணும்னு சொல்லுங்க. அப்படிங்களா சார்? தூங்குனா தலைவாணி எல்லாம் மடிச்சு வைக்கணும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஹெல்த் கான்சியஸ், எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லுவேன், ஆனா நிறைய கேட்க மாட்டாங்க எங்க வீட்டுல. அப்படி மட்டன் சிக்கன் செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி சார் இருக்கும்? டெய்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைச்சு போறாங்க. இல்ல அத இருந்தாலும் வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நடக்கலாம், அதெல்லாம் செய்வாங்க, கொஞ்ச நாள் செய்வாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, ஓப்பி அடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாருமே இப்ப ரெகுலரா பண்றாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்சியஸ் வீட்டுல நீங்க இருந்து பண்ணாம இருந்து எப்படி சார்? அண்ட் இப்ப இவ்வளவு நேரம் வந்து நாங்க ஆதித்யா டிவி பார்த்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு நீங்க உள்ள வந்து சன் நியூஸ் பார்த்த மாதிரி இருக்கு சார். யாரும் போட்டோலயும் பார்த்தா அட்டென்ஷன்ல தான் நிக்கிறீங்க. சோ இங்கேயும் அப்படிதான் நிக்கிறீங்க. சோ உங்களோட ப்ரொஃபஷன் ரொம்ப பெரிய விஷயம் அது. தொடர்ந்து உங்களோட சேவை எங்களுக்கு தேவை, ஏன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கூட மேடம் சொன்னாங்க கொரோனா கூட வந்துச்சு அப்படின்ட்டு. இங்க வந்து அப்படிலாம் இருக்காது, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், இதுலயே நிறைய நோய் போயிரும் போல. நீங்க ஸ்ட்ரிக்ட்லாம் சொன்ன மாதிரி நான் எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. இல்ல இல்ல, எதாவது இருக்கணுமோ அதுல மட்டும், அதுல மட்டும் அதுல கிடையாது. கூல் சார், நீங்க இப்படியே இருக்கணும் சார். ஒன் செகண்ட், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, உங்க எங்க குடும்பத்துல வந்து இன்டர்வியூ எடுத்து உங்க சேனலுக்கு வாழ்த்துக்கள். நாங்கதான் சார் வளர வாழ்த்துக்கள். நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மட்டன் வறுவலும் ரெடி, ரெடி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி. டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. நீங்க இதை டேஸ்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு தலைவாப்படுத்தினாங்க, ஞாபகம் வருது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆமா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் எனக்கு எச்சு வருது, நான் மட்டும் சொல்ல முடியாம நானும் பிளேட் வைக்க முடியாம நின்றுட்டு இருந்தேன். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம என்னன்னு சொல்ல போறோம். ஆல்ரெடி உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரிவ்யூ சொல்லிட்டாங்க, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நாங்க அதை சாப்பிட்டு நாங்க டேஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? கண்டிப்பா. போலாங்களா? போலாம். ஓகேமா, நீங்க இவ்வளவு நேரம் உங்களோட கோட்டையில நீங்க விளையாண்டீங்க, இப்போ என்னோட பிச்சு. சரிங்க, இப்போ நான் தான் பேட்ஸ்மேன், நான் தான் விளையாடணும். ஆனா ஃபர்ஸ்ட் பரிமாற போறேன் நம்ம அப்படியே இப்போ கொஞ்சம் பேசிதான் நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், கார்த்திக் அவரை தவிர இன்னும் நம்ம டீம்ல எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கம்மா? ஏன்னா பவுடர்லேருந்து எல்லாமே நீங்கள் தயாரிக்கிறீங்க, அது கொடுக்கணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான ஆட்களும் வேணும், எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மசாலாலாம் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. அதனால எனக்கு வந்து நான் நிறைய ஆட்கள்லாம் வச்சுக்கல, ஏன்னா அவங்கள வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால என்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் தான். 6 பேர் தான். 6 பேர் தான். நிறைய பேர் மசாலா வாங்கினவங்க எல்லாருக்குமே என்னைய தவிர சரண்யாவை தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி 6 பேர் தான் இருக்கும். 6 பேருமே எனக்கு வந்து இந்த அளவுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் இல்லாம எங்க வீட்டுல வந்து என்னோட டீம்ல இருக்கவங்க என்னை ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நம்ம பண்ணலாம், இந்த பொடி போடலாமாப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த பொடி போடலாமா அப்படின்ட்டு நான் சொல்றேனோ இல்லையோ அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து நிப்பாங்க. நம்ம இன்னைக்கு போடுறோம், நம்ம வந்து கவர்லாம் வந்து கரெக்டா போடுறோம், அதாவது பேக்கெட் போடுறதுக்கு ஸ்டிக்கர் நம்ம இன்னைக்கு பண்ணலாமா, என்ன ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னோட டீமும் வந்து அந்த 6 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சூப்பர். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே கண்டிப்பா. அப்ப இதுல இருந்தே போலாமா? நம்ம அப்புறம் கூட இட்லி கறி சாப்பிடணும். ஓ சரி சரி, வேஸ்ட் ஆச்சுனால எங்க அம்மா பழைய எடுத்துட்டாங்க. சோ நீங்களும் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நீங்க சமைச்சேன்னா சொல்ல கூடாது, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் நியாயமான ரிவ்யூரா நீங்க சொல்லணும்.
மட்டன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. ஓகே. மசாலாலாம் உள்ள நல்லா இறங்கி இருக்கு. எப்படி இருக்கு? அந்த ஞாபகம் வருதே பாட்டுதாமா. வீட்டுல சாப்பிட்ட ஞாபகம் தான் வருது. நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் கூட மாறல. நீங்க சொன்ன அந்த மசாலால இருந்து எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா மசாலா தான் நம்ம நம்மளோட மசாலோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்மெல்லுக்கு ஸ்மெல்லும் வருது, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் வருது. எப்படி அது? அதாவது இந்த மசாலாவோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா ஜாமானுமே நல்லா வறுத்து, எதுவுமே வந்து லேசாக வறுத்துட்டுலாம் போட போகிறதில்ல. எல்லாமே நல்லா மொறுமொறும் நல்லா வறுப்போம். வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வறுத்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இப்படி ரோட்டில் போகிறவங்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கி அம்மாச்சி மசாலா அவங்க வீட்டில் வந்து மட்டன் மசாலா வறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, மல்லி வாசம், பட்டை கிராம்பு வாசம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி நம்ம செஞ்சுட்டு செய்யறதுனால எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு. இது நான் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் சொல்லிட்டு நான் விழுந்தே விட்டேன் ஐயா. தான் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்கு. அம்மாச்சி வந்து இப்போ ஃபுட் ரிவ்யூ, அதாவது நீங்க வந்து சோசியல் மீடியா வந்துட்டோம், யூடியூப் வந்துட்டோம், ஃபுட் சமைக்கிறீங்க, எவ்வளோ கான்டாக்ட், எல்லா யூடியூபர்ஸுக்கும் இப்போ நீங்க தெரிய ஆரம்பிச்சிங்க, மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிங்க. இன்கேஸ் வராமல் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் வராமல் இருந்ததா, நானும் நார்மலாக டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு காலையில் சமைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம போர் அடிக்கும், தூங்குவோம். இன்னும் ரொம்ப போர் அடிச்சுட்டு ஒரு மாதிரி, ஏன்னா டிப்ரெஷன் மாதிரி தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நேரம். ஏன்னா பசங்க எல்லாருமே காலேஜுக்கு போயிடுவாங்க, இவரும் காலேஜுக்கு போயிடுவார். அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டில் நம்ம ஒண்டியாக தான் இருப்போம். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, என்னை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டு டீம், இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வராங்க. வரும்போது எனக்கு ஹாப்பி ஆயிரும். 9 மணிக்கெல்லாம் அவங்கள ஒவ்வொருத்தராக வந்து அம்மா குட் மார்னிங், நானுமே வந்து ரெடி ஆயிடுவேன். வேறு வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் எப்படி வந்து ரெடியாகி வருவாங்களோ அதே மாதிரி நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகியிருப்பேன். அவங்களும் எல்லாருமே வருவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கோம். சாதாரணமாக காலையில் எழுந்திரிக்க, சமைக்க, பசங்க வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே போயிருக்கோம். இப்போ நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்னுடைய கணவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது என்னுடைய காடு, அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர், அப்புறம் எங்கள் தம்பிங்க ரெண்டு பேர் என்ன நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு எனக்கு கிடைச்ச தம்பிங்க வந்து ரொம்ப நல்ல தம்பி, தங்க கம்பின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த அளவுக்கு அக்கா வந்து என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அக்கா வந்து சோகமாக இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வாங்க. உண்மை அது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்ல வந்தேன், தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஆமா, தம்பிங்களை பத்தி பேசுறப்போ அவ்வளவு ஸ்பெஷல் அவங்க தம்பிங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாம அதர் யூடியூப் சேனல்ஸுமே உங்களை சொல்றப்போ அவங்ககிட்ட இருக்க அந்த அன்பு தெரியுது. சோ அவ்வளவு வெகுளித்தனமா நீங்க பல விருதும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் செகண்ட் தேங்க்யூ சோ மச் மேடம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உங்க கையால நான் என்னைக்கு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து என்னால வந்து கூப்பிட்டு பண்ண முடியல. நிறைய பேர் வீட்டுக்கும் மசாலா எல்லாம் வாங்குறதுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. இது சேஃப்டி வைஸ் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது, அதனால நான் கூப்பிடாம தான் இருக்கேன். அதாவது நான் பொண்ணு கல்யாணத்துக்கு நிறைய பேரை வந்து கூப்பிடணும், சப்ஸ்கிரைபரை கூப்பிடணும்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக என்னோட மகனோட கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஈரோட்டில் இருக்கவங்களையாவது நான் வந்து கண்டிப்பாக கூப்பிடுறேன் என்னோட சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக. இது ஆதன் சேனலில் வந்து 1 மில்லியன் வந்த உடனே எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து இந்த அளவுக்கு பசங்க வந்து நல்லா பழகுவாங்களா அப்படிங்கிறது எனக்கும் பயமாக தான் இருந்தது. என்ன கேட்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். அவங்க என்னை பார்த்து பயந்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்து சொல்லப்போனால் உண்மை அதுதான். இல்லை இல்லை, பயப்படுற மாதிரிலாம் இல்லைப்பா. என்னை இப்போ உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என் மகனை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக சொல்லிட்டீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டென்ட்டு கண்டென்ட்டும் தரேன், நீங்கள் வந்து இருந்துட்டு போங்கடா அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸில் வந்து மேனேஜர் கண்ணில் படுமுறை பகிரும்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு சில உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபடுறது நான் உங்களுக்கு சொல்லி டடபெட்டிக்.